துன்மார்க்கருடைய பலி. துன்மார்க்கருடைய பலி அருவறுப்பானது. அதை திருச்சந்தையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவறுக்கப்படும். தேவனே பலிகளின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். பலி செலுத்துவது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு. நாம் பலி செலுத்தும் போது சுத்த இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் பாவங்களுக்கு மனம் திரும்பியும் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட பலிகளில்தான் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது. துன்மார்க்கன் தங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்துவதும் இல்லை, தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திருந்துவதும் இல்லை. துன்மார்க்கன் தன்னுடைய இச்சைகளை சிலுவையில் அறைந்து அழிப்பதும் இல்லை. துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில் நன்மையான காரியம் ஒன்றுமே இருக்காது. அவனுடைய ஜீவியத்தில் நன்மைக்கு ஏதுவான மாற்றம் எதுவும் உண்டாயிருக்காது. துன்மார்க்கன் துர்ச்சிந்தையோட பலிகளை செலுத்துகிறான். தன்னுடைய துரு ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக பலிபீடத்தில் வந்து பலிகளை செலுத்துகிறான். துர்சிந்தையோட செலுத்துகிற பலியை கர்த்தர் அதிகமாய் அருவறுக்கிறார். மனுஷருடைய இருதயத்தில் சுத்தமான பயபக்தி இருக்க வேண்டும். மாய்மாலமான பயபக்தி கர்த்தருக்கு அருவறுப்பானது. நம்மிடத்தில் மெய்யான பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்மை பரிசுத்தவான்கள் போல காண்பிக்க மாய்மாலம் பண்ணக்கூடாது. மாய்மாலம் கர்த்தருக்கு அருவறுப்பானது. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தரிக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஏசாயா 66:3-5. கர்த்தர் அருவறுப்பானதை அங்கீகரிக்க மாட்டார். பாவத்தினால் சம்பாதித்த பொருளையோ அபகரித்த பொருளையோ கர்த்தருக்கு பலியாக செலுத்தினால் அது அவருக்கு அருவறுப்பாக இருக்கும். கர்த்தருக்கு செலுத்தப்படும் பலி பழுதற்றதாக இருக்க வேண்டும். பலிகளையும் சரியான காரணத்திற்காகவே செலுத்த வேண்டும்.